இவர் நடித்த பல திரைப்படங்களில் இவர் நடிப்பால் தனித்துவம் பெற்றவர் சிந்து நதிப்பூ திரைப்படத்தில் ஒரு தாயின் பாசத்துக்காக இயங்கும் மகனாகவே வாழ்ந்திருப்பார் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள கடவுளும் நீயும் ஒருதாய் பிள்ளை இருவரும் தனிமரம் தானோ என்று தாய்க்கு இயங்கும் மகனின் பாசத்தால் வரும் அந்த பாடல் இன்றும் நிஜ வாழ்க்கையில் தாயை விட்டு பிரிந்த மகன்களின் செல்வொன் ரிங்டொனாக இருக்கிறது அந்த அளவிற்கு அந்த பாடல் மிகிட்டாக இருந்தது அதில் அவர் நடித்த நடிப்பும் மக்களால் இன்றும் போற்றப்படுகிறது அதுபோன்று பல திரைப்படங்களில் தனித்துவமாய் தெரிந்தவர் பாரதி கண்ணம்மா மறுமலர்ச்சி போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி வில்லன் வேடமாக இருந்தாலும் சரி கதாநாயகனாக இருந்தாலும் சரி ரசிகர்களை கவர்ந்தவர் தமிழ் மலையாளம் என பல திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் மாவரும் நடிகர் ரஞ்சித் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்தார் நடிப்பு பயிற்சி பெற்ற அவர் படிப்பை முடித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய விலங்கு படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இதை ஆர் கே செல்வமணி அவர்கள் தயாரித்தார் ஏ ஆர் ரகுமான் சிவரஞ்சனி மற்றும் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோருடன் இணைந்து நடித்தார் நியூ ஸ்டேட்ஸ் டைம்ஸின் விமர்சகர் கே விஜயன் ரஞ்சித் அவர்களை நடிப்பை பாராட்டியுள்ளார் புகழ்ந்துள்ளார் அந்த திரைப்படத்துக்கு பிறகு சிந்து நதி பூ என்ற திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படம் அவருக்கு சினிமாவில் மாபெரும் புகழை தேடித்தனர் தாயின் பாசத்துக்கு இயங்கும் ஒரு முரட்டுத்தனமான மகனாக அவர் வாழ்ந்திருப்பார் இவருடைய உடல்மொழி மொழி முகபாவனை அனைத்தும் அந்த திரைப்படத்தால் மக்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது இன்றும் பாராட்டப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் மைனர் மாப்பிளை என்ற திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகனாகவும் அவதார புருஷன் திரைப்படத்தில் தன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் சேரன் இயக்கிய பாரதி கண்ணம்மா திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் தோன்றினார் அந்த கதாபாத்திரமும் அவருக்கு மாபெரும் பெயரை பெற்றுத்தந்தது அது விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் மாபெரும் வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் மம்முட்டி அவர்கள் நடித்த மறுமலர்ச்சி திரைப்படத்தில் நடித்தார் அதில் ரஞ்சித் வில்லனாக நடித்திருந்தார் அவருடைய வில்லனும் இதுவரை சினிமாவில் இருந்த ஒரு பகையான வில்லத்தனத்தில் இருந்து புதுவிதமான வில்லத்தனமாக அது இருந்தது அதாவது வில்லனாக பார்க்க முடியாமல் அந்த கதையோடு சேர்ந்த ஒரு கதாநாயக கோபமாக அந்த திரைப்படத்தில் அவர் வாழ்ந்தார் அதுவும் மக்களிடம் பெரும் பாராட்டை பெற்றது அந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பெரும் புகழையும் பெற்றது பாராட்டத்தையும் பெற்றது மேலும் அவர் தனது பாத்திரத்துக்காக சிறந்த அதாவது அந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த வில்லனுக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதியும் பெற்றார் அதைத் தொடர்ந்து அவருக்கு பல வாய்ப்புகள் குவிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் அவர் பிளாக் பஸ்டர் நட்புக்காக திரைப்படத்தில் நடித்தார் மற்றும் தர்மா திரைப்படத்தில் வில்லனாகவும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டின் இறுதியில் அவர் சேரன் இயக்கிய தேசிய கீதம் மற்றும் பார்த்திவனுடன் புதுமை பித்தன் ஆகிய திரைப்படங்களில் துணை வேடத்தில் நடித்தார் அதே நேரத்தில் அவர் குறைந்த பட்ஜெட் திரைப்படமான சேரன் சோழன் பாண்டியனில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை இடைப்பட்ட காலங்களில் அவர் சில படங்களில் கதாநாயகனாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நேசம் புதுசு என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு கண் திறந்து பாரம்மா என்ற திரைப்படத்தில் துணை மற்றும் வில்லன் பாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பீஷ்மர் என்ற திரைப்படத்தில் இயக்கி தயாரித்து ஹீரோவாகவும் நடித்தார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது படத்தின் தோல்வியை தொடர்ந்து ரஞ்சித் ரஞ்சித்தால் அடுத்த படத்தை சொந்தமாக தயாரிக்க முடியவில்லை ரஞ்சித் அவர்கள் அதன் பிறகு மலையாள படங்களில் பல திரைப்படங்களில் குலச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் அரசியல் நையாண்டி படமான பதவிப்படுத்தும் பாடு மற்றும் நீண்டகால தாமதமான ஆதிக்கம் படத்திலும் நடித்தார் அதன் பிறகு அரசியலிலும் அவர் குறித்தார் ரஞ்சித் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினராகவும் ஜெய்தி தொடர்பாளராகவும் ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் பல ஆண்டுகள் இருந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் அதிமுக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தின் அணிக்கு ரஞ்சித் ஆதரவு அளிக்க தொடங்கினார் ஜூலை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரஞ்சித் அதிமுகவிலிருந்து விலகி அதாவது எடப்பாடி அவருடைய தலைமை பிடிக்காமல் அந்த கட்சியிலிருந்து விலகி கட்சியின் புதிய துணைத் தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்தார் இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் துணைத் தலைவர் ரஞ்சித் அறிவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய பொதுத் தேர்தலில் அதிமுகவை ஆதரிப்பதில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸின் நிலைப்பாட்டை ஜீரணிக்க முடியவில்லை என்று கூறிவிட்டு கட்சியை விட்டு வெளியேறினார் அதாவது எந்த எடப்பாடி பழனிசாமியை தலைமையிலான அண்ணாதிமிகா பிடிக்கவில்லை என்று வெளியேறினாரோ அதே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணாதிமிகாவில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பதை விரும்பாமல் அந்த கட்சியை விட்டு வெளியேறினார் அதன் பிறகு திரு டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து கொண்டார் அந்த கட்சியில் அதிகாரபூர்வமாக அவர் சேர்ந்ததாக அந்த காலகட்டத்தில் அறிவித்துவிட்டார் இவ்வாறு சினிமாவில் நல்ல நடிகர் பொறுப்பான நடிகர் என்ற பெயரை எடுத்த ரஞ்சித் அரசியலிலும் சில ஆண்டுகள் சில கட்சிகளில் பணியாற்றி உள்ளார் திரு ரஞ்சித் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பொன்விலங்கு தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சிந்து பூ தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மைனர் மாப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பாரதி கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மறுமலர்ச்சி நினைத்தேன் வந்தாய் நட்புக்காக அற்றாசக்க அற்றாசக்க தர்மம் தேசிய கீதம் புதுமை பித்தன் சேரன் சோழன் பாண்டியன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிநேகம் கோஷம் என்ற தெலுங்கு திரைப்படம் நினைவிருக்கும் வரை பூமணமே வா கும்மி பாட்டு பொன் விழா நேசம் புதுசு மனைவிக்கு மரியாதை வணக்கம் ரணியன் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஏழையின் சிரிப்பில் சுதந்திரம் கண்ணன் வருவான் மகளிற்காக என்னம்மா கண்ணு கண் திறந்து பாரம்மா சவாஷ் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நரசிம்மா கண்ணா உன்னை தேடுகிறேன் ஆண்டான் அடிமை பாண்டவர் பூமி மனதை திருடிவிட்டாய் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பீஷ்மர் என்ற திரைப்படத்தை அவரே இயக்கி நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாட்டு ராஜாவு என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆதிக்கம் ராஜமாணிக்கம் சந்திரோத்சவம் என்ற மலையாள திரைப்படம் லோகநாதன் ஐஏஎஸ் என்ற மலையாள திரைப்படம் பதவி படுத்தும் பாடு என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டான் சேரா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு என் உயிரினும் மேலான திரைப்படத்திலும் பசுபதி ராசாக்கா பாளையம் திரைப்படத்திலும் திருமகன் ஜென்மம் என்ற மலையாள திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வள்ளுவன் வாசகி காசிமேடு கோவிந்தன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் காசிமேடு கோவிந்தன் திரைப்படம் அவர் நடித்த ஐம்பதாவது திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூணாறு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தம்பிக்கு இந்த ஒரு தான் தோனி கௌரவர்கள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து என்ற மலையாள திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு குடும்ப சித்திரம் என்ற மலையாள திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லிட்டில் சூப்பர்மேன் என்ற மலையாள திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சகாப்தம் திரைப்படத்தில் நடித்தார் இதில் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் கதாநாயகனாக நடித்திருந்தார் அதே ஆண்டு அதிபர் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மங்களத் வசந்தரா என்ற மலையாள திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்தும் உள்ளார் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார் இயக்குநராகவும் இருந்துள்ளார் பிறகு பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை செந்தூர பூவே என்ற தொலைக்காட்சி தொடரில் விஜய் டிவியில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாக்கியலட்சுமி என்ற தொலைக்காட்சி தொடரில் விஜய் டிவிக்காக நடித்தார் இவ்வாறு சினிமா அரசியல் தொலைக்காட்சி தொடர் என தொடர்ந்து பயணித்து வருகின்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்